இலங்கை கடற்படை மற்றும் ஒன்றிய அரசை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரைகளில் நிறுத்தம். நாளொன்றுக்கு 1 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு. டெல்லியில் குறைந்தபட்ச வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸாக பதிவு. காற்றின் தரம் மோசமாக இருப்பதால் பொதுமக்கள் அவதி. பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் கடும் மழை போல் குவிந்து கிடக்கும் பனிக்கட்டி. நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை தீமது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தென்முனையில் ஒலிக்கும் குரல். பூண்டு விலை பல மடங்கு உயர்ந்த பிரதேசத்தில் பூண்டு திருட்டை தடுக்க வயல்வெளிகளில் சிசிடிவி கேமரா பொருத்தி கண்காணிப்பு. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அலங்கார அன்னை தேவாலயத்தில் உண்டியல்களை உடைத்து கொள்ளை. 7 உண்டியல்களில் இருந்த 500,000 ரூபாய் கொள்ளையடிச்சு. பாஜகவின் மத அரசியல் தமிழ்நாடு உதயநிதி ஸ்டாலின் உறுதி. மோடி அரசு பெரும் ஊழலாகவும் குற்றச்சாட்டு. சிப்காட் ஆலைகளில் இருந்து வெளியேற்று பொதுமக்களின் புகாரை அடுத்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக செல்வ பெருந்தொகை நியமனம். சட்டப்பேரவை காங்கிரஸ் குழு தலைவராக ராஜேஷ்குமார் நியமிக்கப்பட்டார். சென்னையில் கோட் படப்பிடிப்பு தளத்தில் ரசிகர்களை பார்த்து கையசைத்த விஜய். வரலாற்றில் முதல் முறையாக ஆசிய பேட்மிண்டன் இறுதிப் போட்டிக்கு இந்திய மகளிர் அணி முன்னேற்றம். இறுதிப் போட்டியில் தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.